முக்கியமான மனிதர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா தான். ஏன்னா எவ்வளவோ கனவுகள், எவ்வளவோ ஒரு ஆசைகள் தங்களுடைய குழந்தைகள் மேலே, தங்களுடைய அப்பா மேல, அம்மா மேலே, கூட பிறந்தவங்க மேலே சுமந்துட்டு தெரிகிற ஒரு 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 ஹியூமன் பீங் தான் அப்பா. ஸோ என்னுடைய அப்பா பெயர் ராமச்சந்திரன். நான் பிறந்தது சேதப்பட்டையில். அப்பா வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணதால் அவர் வந்து ஹி வாஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் மத்திய பிரதேஷ், ராய்ப்பூர், டிட்லாகர், கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊர் ஊரை சுற்றுறதால வந்து பசங்களுடைய படிப்பு கட்டணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து என்னை வந்து 3.5 to 4 இருக்கும்போது சைதாப்பேட்டில் எங்கள் அம்மா வழி பாட்டி வீட்டில் விட்டார். ஸோ நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து சைதாப்பேட்டை தான், பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட, மாமா கிட்ட, சித்திங்க கிட்ட. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ் அந்த லீவ் வரும்போது ஊருக்கு போவேன். ஊருக்கு போனால் அப்பாவுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, டெய்லி காலையில் எழுந்து ஒரு பேஜ் தமிழ் எழுதணும், ஒரு பேஜ் இங்கிலீஷ் எழுதணும், ஒரு பேஜ் ஹிந்தி எழுதணும், இது வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் விளையாட போகலாம். இது மாதிரி 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் நகர்ந்தது. 10th class முடிச்சுட்டு நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சியை போவோம். ஸோ எஸ்எஸ்எல்சி லீவுக்கு நான் போகிறேன். போகும்போது ராயப்பூர் ஸ்டேஷன்ல எங்கள் அப்பா என் கை பிடிச்சி சொன்னார், இது மாதிரி இப்போ வந்து நீ அதாவது ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு வாலிப பருவத்துக்கு போகிற ஒரு இது, உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த சிகரெட் பிடிக்கிறது, இந்த தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் கூட வந்து உன்னை வந்து இது பண்ணாத, அது பண்ணாத, இது பண்ணாத பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ பி எவ்ரி திங், லெட் எவ்ரி திங் பி அண்டர் லிமிட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதில் ஒரு அன்பு கலந்த ஒரு கண்டிப்பு ஒன்று இருந்தது. வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது, முடிச்சுட்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு எனக்கு வந்து சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. பட் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் வந்து படிக்கிறதால அப்போ வந்து இந்த ஃபோனு, இந்த அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. நான் என்னுடைய ஆசைகளை வந்து எங்கள் அப்பா கிட்டே சொல்லலாம், அப்பா எனக்கு இது வேண்டாம், நான் இது படிக்கணும், எனக்கு கணக்கு பிடிக்கல, எனக்கு மேக்ஸ் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஆசை. ஆனால் ஒரு 1500 miles அந்த பக்கம் தள்ளி இருக்காரு, என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியாது, ஏன்னா வீட்டில் ஃபோன் இல்லை. அண்ட் வி ஆர் நாட் ஃப்ரம் எ வெரி ரிச் ஃபேமிலி ஆல்சோ. அதனால் வீட்டில் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னை வந்து டெய்லி எங்கள் மாமா கிண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கூப்பிட்டு போவார், இங்கே தானே நீ படிக்கிற, இங்கே தானே நீ படிக்கணும் அப்படின்வார். எனக்கு கணக்கு சுத்தமாக பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் இவங்களுக்காக நான் வந்து அந்த கணக்கு படித்து ஒரு பிஎஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது, எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு அப்பா கிட்ட நான் வந்து ரொம்ப ஹானஸ்டாக நான் வந்து ஒரு 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 சின்ன இடைவெளின்னு கூட சொல்லலாம். அந்த இடைவெளி வந்துச்சு. இப்போ வந்து நான் அப்பா பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல நான். ஏன்னா அவர் வந்து குழந்தைங்க நல்லா இருக்கணும், மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து படிப்பு அந்த காலகட்டத்தில் சரியாக இல்லைன்றதுக்காக தான் இங்கே வந்தார். ஆனால் அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய மனுஷங்க தான். ஆனால் என்னை, என் தம்பி, என் தங்கச்சி மூணு பேரையும் மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டு, ஒரு காலகட்டத்தில் என் தங்கச்சி வந்து 10th class படிக்கும்போது அம்மாவையும் அனுப்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் நினச்சிருந்தாருன்னா தம்மடிச்சிருக்கலாம், தங்கி அடிச்சிருக்கலாம், இல்லை வேறொரு பெண்ணோட உறவு வச்சிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம். பட் அவருடைய மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா செழிக்கணும், எல்லாரும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு வகையில் அப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி வந்து நான் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவருக்கு 82 ஆகுது. இப்போ ஒரு 82 மனிதருக்கு அவர் வந்து நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தெரியுதே வழி. ஒரு அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறதோ, அப்பா கிட்ட கட்டி போடுறதோ, இல்லை சண்டை போட்டு காசு கொடு, இந்த மாதிரி எனக்கு வந்து கிடைச்சதில்லை. பட் எனக்கு எது கிடைக்கலையோ அது வந்து நான் என் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் அவங்கக்கிட்ட வந்து எது நடந்தாலும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, வெளியே போனாலும் சரி, இல்லை எந்த விஷயம் நடந்தாலும் என்கிட்ட பண்ணணுன்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்பா எனக்கு அந்த கண்டிப்பான ஒரு அன்பு, ஒரு டிசிப்ளின் லவ் அப்படின்னு வாங்க தெரியுமா, அந்த விஷயத்த வந்து அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சார். அம்மாவுக்கு 80, அப்பாவுக்கு 82. ஒரே விஷயம் அவர்கிட்ட, அவர் என்கிட்ட சொன்னது, 2010 மலையாளத்தில் வந்து ஒரு படம், யுகபுருஷன் அப்படின்ற ஒரு படம் பண்ணி அதுக்கு எனக்கு ஸ்டேட் அவார்டு வந்தது. அந்த படம் ப்ரிவியூ போட்டு காட்டும் பொழுது அப்படியே படம் முடிச்சுட்டு மயக்க அடிச்சு கொடுத்தார். தண்ணி தச்சப்ப என்ன பாய்ச்சின்னு கேட்டேன். அவர் எழுந்து நின்று கட்டி பிடிச்சி, ரொம்ப பெருமையாக இருக்கடா அவங்க பெற்றதில் அப்படின்னா. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு
உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஒரு அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் என்ன வாழ்க்கையில ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அது பேசி என்னால சில முடிவுகள் எடுக்க முடியல. அப்பா இருந்தாருன்னா அது நடந்திருக்குமோ, அப்பா இருந்தா பேசிட்டு நான் சயின்ஸ் படிச்சிருக்கலாம்ல அப்படின்ற எண்ணம் மைண்ட்ல இன்னமும் ஒரு சின்ன ஆழமா அது இருக்கு. பட் இருந்தாலுமே அப்பா அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலனா இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி வந்து ஒரு நல்ல அப்பாவா ஒரு நல்ல மகனா பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ இன்னைக்குமே அப்பா வந்து என் வீட்டுல கொஞ்ச நாள், தம்பி வீட்டுல கொஞ்ச நாள், தங்கச்சி வீட்டுல கொஞ்ச நாள் இருப்பாரு. எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா அப்பா அம்மா நடுவில் படுத்துட்டு அவங்க மேல கால் போட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசும்போது கிடைக்கிற சுகம் பாருங்க, அந்த அப்பாக்களே பாவங்க. ஏன்னா அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, எந்த குழந்தையும் அவங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்மாவாவது இப்ப இல்லடா காசு இல்ல அதனால வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்பா வந்து அப்போ இல்லைன்னு சொல்வாரே ஒழிய எப்படியாவது அது அந்த அந்த ஒரு பொருளை தன்னுடைய குழந்தைக்கு வாங்க கொடுக்குற வரைக்கும் அவர் படுற அவஸ்தை ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும். ஸோ ஐ லவ் மை அப்பா.